கப்பாட்டி ஓம் சாந்தி இன்று ஒரு கதையில நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒரு குட்டியானது ஒரு பெரிய மரத்தடியில் விளையாடிகிட்டு இருந்தது அந்த மரத்தில் குருவி ஒன்று கூடு கட்டி வாழ்ந்து வந்தது இந்த நாய்க்குட்டி அங்கே ஓடி ஓடி விளையாடும் அந்த மரத்தடியில் இந்த குருவியானது என்ன பண்ணுவோம்னா அப்பப்போ இறை தேடுறதுக்காக மரத்துக்கடியில் வந்து ஏதோ புழு பூச்சிகளெல்லாம் கொத்தி சாப்பிடும் அப்போ அந்த குருவி பறந்து பறந்து போய் அந்த இறையெல்லாம் சாப்பிட்றது புழுவெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் இந்த நாய்க்குட்டிக்கு வேடிக்கையாக இருந்தது ஏன்னா அந்த குட்டி நாயாச்சா அந்த குருவியை பார்த்தா ஆச்சரியமாக பார்த்துது மேலே ஆர்வத்துடன் வந்து அந்த குருவி கிட்டே போய் இந்த நாய் பேசுது குருவி நீ யார் என்ன எல்லாம் விசாரிச்சது குருவி நான் இந்த மரத்தில் வாழ்கிறேன் நான் ஃபேமிலியோடு இந்த மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்பப்போ எனக்கு கீழே கிடைக்கக்கூடிய இறை தேடுறதுக்காக கீழே வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சது இப்படியே பேசி பேசி நாய்க்குட்டியும் குருவியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு ரெண்டு பேரும் மிக நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ஒரு நாள் வந்து அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு என்னன்னா அடிக்கடி இந்த குரு அந்த குருவியானது படபடன் ரெக்கையை அடித்து பறந்து மேலே போய் மரத்து மேலே போய் உட்கார்றது அப்புறம் அங்கேருந்து படபடன் இறக்கையை அடிச்சுட்டு வந்து கீழே வர்றது இதெல்லாம் பார்த்த உடனே அதுக்கு ஒரு ஆசை வருது நாய்க்குட்டிக்கு அட நாமளும் ஏன் இந்த மாதிரி பறக்கக்கூடாது அப்படின்னு அதனால் அதுக்கும் ஆசையாக இருந்தது நாமளும் மரத்தை மேலே ஏறி போய் உட்காந்து மரமெல்லாம் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை வந்தது உடனே அந்த குருவிக்கிட்ட இந்த மாதிரி ஃப்ரெண்டு எனக்கு வந்து நீ வந்து நீ எப்படி மேலே போய் கிளையில் பறந்து போய் உட்கார்றையோ அதே போல் எனக்கும் பறக்கிறதுக்கு கொடு நானும் அங்கே வர்றேன் அப்படின்னு சொல்லிச்சு உடனே குருவி கூட ஆமாம்மா நீயும் எங்கள் வீட்டுக்கு வரலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை எப்படி நான் ரெண்டு காலை நின்று ரெக்கையை படபடான்னு அடிக்கிறனோ அது போல் நீயும் ரெண்டு காலை நின்று நீ அப்படியே ரெண்டு காலை படபடான்னு அடிச்சுக்கோ மேலே உயர்ந்து பறந்துடலாம் அப்படின்னு சொல்லி குருவி சொல்லிச்சு உடனே இந்த நாய்க்குட்டியும் ரொம்ப சந்தோஷத்தோடு என்ன பண்ணிச்சு ரெண்டு காலில் அப்படியே நின்று மீதி ரெண்டு காலைல படபடன்னு அடிச்சது ஆனால் என்ன பண்ண முடியல பறக்க முடியல இப்போ உடனே கேட்டது என்ன குருவி என்னால் பறக்க முடியலையே அப்படின்னு அதை சொச்சு எனக்கும் தெரியல நீ ஏன் உன்னால் பறக்க முடியலங்கிறது எனக்கு தெரியல அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிடுச்ச குருவி உடனே நாய்க்குட்டிக்கு ரொம்ப சோகம் ஆயிடுச்சு உடனே வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட உடனே சொல்ல ஆரம்பிச்சது அம்மா அம்மா நான் குருவி என் ஃப்ரெண்டு ஒன்று இருக்குது இந்த மரத்தடியில் அது அடிக்கடி கிளையில் போய் பறந்து போய் உட்கார்ந்துக்குது அதே போல் எனக்கும் பறந்து அந்த மரத்து மேலே போய் உட்காரணுன்னு ஆசையாக இருக்குது ஏன் என்னால் பறக்க முடியல பறக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு அம்மாட்ட கேட்டுது அதுக்கு அம்மா நாய் குறித்து நாமெல்லாம் பிராணிகள் நாமெல்லாம் பறக்க முடியாது குருவியெல்லாம் பறவை இனம் அவங்க பறப்பாங்க அதனால் அவங்க அவங்க அவங்கக்கிட்ட வேற அவங்க வேறு நாம் வேறு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா நாய் வந்து சொல்லிச்சு ஆனாலும் கூட நாய்க்குட்டிக்கு சமாதானமே ஆகலை வேறு வேறையாக இருந்தாலும் ஏன் நம்மளால் திறமையோடு பறக்க முடியாது அப்படின்னு வந்து இது சோகமாகவே இருந்தது போல் விளையாட போகலான்னு சொல்லி உருவியோடு விளையாட போகலான்னு சொல்லி சோகத்தோடு போச்சு இதுதான் சோகமாக போச்சுன்னு பார்த்தா அங்கே குருவியும் சோகமாக உட்காந்துக்கிட்டு இருந்தது அப்போ இந்த குருவி என்ன சொல்லிச்சு நீ ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டது நாய்க்குட்டியை பார்த்து நான் தான் உன்ன மாதிரி பறக்க முடியலையே அதனால் எனக்கு சோகமாக இருக்குன்னு சொல்லிச்சு அப்புறம் நீ ஏன் உனக்கு உனக்கே சோகம்னு நாய்க்குட்டி குருவியை பார்த்து கேட்டுச்சு குருவி சொல்லிச்சு இங்கே நாங்கள் கூடு கட்டி நான் முட்டை பொறிச்சிருந்தேன் முட்டை வச்சுருந்தேன் அப்போ ஒரு பூனை வந்து மரத்த மேலே ஏறி என்னோடய முட்டையெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அதனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் என் குழந்தைகளை பார்க்கலான்ட்டு இருந்தேன் முட்டை பொறிச்சி குரு குருவியெல்லாம் வரும் குஞ்சுகளை பார்க்கலான்னு ஆசையாக இருந்தேன் இந்த பூனை வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு முட்டையை அப்படின்னு சொல்லி அது அழ ஆரம்பிச்சது உடனே நாய்க்குட்டிக்கும் பாவமாக போயிடுச்சு அதுவும் ரொம்ப வருத்தப்பட்டது எனக்கும் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சரி வருத்தப்படாதேன்னு சமாதானம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தது வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட கேட்டது நாய்க்குட்டி அம்மா அம்மா என்னுடைய ஃப்ரெண்டு குருவிக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிச்சு உடனே அம்மா நாய் சொல்லிச்சு இனிமேல் நீ இந்த பூனையை அந்த மரத்தடியில் பார்த்தேன்னு வச்சுக்கோ உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சப்தமாக ஒரு குரல் வந்து கொடு அப்படின்னு சொல்லிச்சு அம்மா நாய் சரி அப்படின்னு சொல்லி உன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு அம்மா நாய் சொல்லிச்சு நாய்க்குட்டியும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மரத்தடிக்கு வந்தது அங்கேயும் அன்னைக்கும் அந்த குருவிகளை அங்கேயங்கும் பறந்துகிட்டு இருந்தது உடனே நாய்க்குட்டி பார்த்த உடனே அந்த குருவி கீழே இறங்கி வந்து ஃப்ரெண்டு இந்த மாதிரி அந்த பூனை மறுபடியும் வந்திருக்கு இதோ மரத்தடியில் அந்த பக்கமாக கொஞ்சம் தூங்கிகிட்டு அது முழித்த உடனே மறுபடியும் மேலே வந்து என்னோடய முட்டைகளெல்லாம் சாட்டரும் அதனால் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குருவி வந்து ரொம்ப சோகமாக சொல்லிச்சு உடனே நாய்க்குட்டி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை எங்கே படுத்துட்ருக்கோ அந்த இடத்துக்கு வந்து தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பலமாக குறைச்சது நாயோட குறைக்கிற சத்தை கேட்ட உடனே பூனை பயந்து எழுந்திரிச்சு தலை தெறிக்க ஓடிடுச்சு அண்ணையிலிருந்து அந்த மரத்தடி பக்கம் அந்த பூனை வரதே இல்லை குருவிகளும் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு மிகவும் சந்தோஷமாக இருந்தது நாய்க்குட்டிக்கு எல்லா குருவிகளும் அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லிச்சு நாய்க்குட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு உடனே நாய்க்குட்டி அம்மா கிட்டே போய் இந்த விஷயத்த சொல்லிச்சு அப்போ அம்மா சொல்லிச்சு நமக்கு பறக்கும் திறமை இல்லை ஆனால் அந்த குருவி கூட்டத்தையே காப்பாற்றும் திறமை நமக்கு இருக்கு பார் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி திறமை அல்லது ஒரு தனி கலை இருக்கு ஆனால் ஒருவரை போல ஒருவர் ஆக முடியாது ஆனால் ஒருவருக்கொருவர் தன் திறமையால் அடுத்தவருக்கு நன்மை செய்து வாழலாம் இதுதான் தெய்வீக குணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் அம்மா வந்து தன்னுடைய குட்டி நாய்க்கு அறிவுரை சொல்லுச்சு ஆக இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் ஒவ்வொரு மனித ஆத்மா ஒவ்வொரு விசேஷத்தன்மை இருக்கிறது அந்த ஒவ்வொரு விஷய விசேஷத்தையும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அந்த திறமை கலை மற்றவர்களுக்கு உதவி அதாவது உதவி செய்யும் பொழுது அதால் உதவி செய்யும் பொழுது இந்த உலகமே வந்து ஒரே சீராக ஒரு பேலன்ஸோடு நடக்கும் இதுதான் உண்மை அதனால் நாம் அடுத்தவருக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா நம்முடைய திறமையால் கலையால் அன்போடு செய்கிறோம் அவங்க தன்னுடைய கலை திறமையால் தன்னுடைய ஸ்பெஷாலிட்டினால் நமக்கு உதவி செய்கிறாங்க இந்த மாதிரியாக ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்லும் பொழுது இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மங்கள காரியங்கிறது நடக்கும் அதனால் அவரவர் விசேஷத்தன்மையோட நாம் சந்தோஷமாக அடுத்தவருக்கு உதவி செய்து வாழ்வோம் ஓம் சாந்தி